தமிழகத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை ஒரே கட்டமாக நடத்த வேண்டும் என்று திமுக அதிமுக உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. இதையடுத்து நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் தேதியை நாளை அறிவிக்க மாநில தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளது. தமிழகத்தில் 21 மாநகராட்சிகள், 138 நகராட்சிகள், 490 பேரூராட்சிகள் அடங்கிய நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடத்துவதற்கான பணிகளை மாநில தேர்தல் ஆணையம் துரிதப்படுத்தியுள்ளது. இடஒதுக்கீடு அடிப்படையில் வார்டுகளை பிரித்தும் பெண்களுக்கான வார்டுகள் ஒதுக்கீடு செய்தும் தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இந்நிலையில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை நடத்துவது தொடர்பாக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் மாநில தேர்தல் ஆணையர் பழனிக்குமார் ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை கோயம்பேட்டில் உள்ள மாநில தேர்தல் ஆணைய அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக, தேமுதிக, பகுஜன் சமாஜ், திரிணாமுல் காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் உள்ளிட்ட 10 கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை அமைதியான முறையில் நடத்துவது தொடர்பாக மாநில தேர்தல் ஆணையம் அனைத்து கட்சிகளிடமும் கருத்துக்களை கேட்டறிந்தது. அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை ஒரே கட்டமாக நடத்த வேண்டுமென்று தேர்தல் ஆணையத்திடம் வலியுறுத்தியிருப்பதாக தெரிவித்தனர். நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சிகளுக்கு ஒரே கட்டமாக தேர்தல் நடத்த வேண்டும் என்றும், அதே போல இந்த கொரோனா விதிமுறைகளை முழுமையாக பின்பற்றி யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் தொற்றும் ஏற்படாதென்னும் இந்த தேர்தலில் நடத்திட தேர்தல் ஆணையம் வழிவகைகளை உருவாக்கி தர வேண்டும் என்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே கோரிக்கை வைத்திருக்கிறோம். அதை அத்தனையும் நிறைவேற்றி தருவதாக தேர்தல் ஆணையர் உறுதியளித்துள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் மற்ற 5 மாநிலங்களுக்கு தேர்தல் நடப்பதைப் போல இங்கேயும் உரிய நேரத்தில் தேர்தலை நடத்தி உடனடியாக முடிக்க வேண்டும் என்றுதான் கேட்டிருக்கிறோம். ஒரே கட்டமாக மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி அனைத்துக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்த வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். தேர்தல் நேரத்தை காலை 7 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை 1 மணி நேரம் நீட்டிக்க வேண்டும். கொரோனா தொற்று உள்ளவர்களுக்கு மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை அவர்களுக்கு தனியாக வாக்களிப்பதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை விடுத்தோம். தேர்தல் நேரத்தில் போதுமான மத்திய பாதுகாப்பு படையை தமிழகத்திற்கு அழைத்து வர வேண்டும். பதட்டமான பகுதிகள், பதட்டமான மாநகராட்சிகளில் உள்ள ஏரியாக்கள் எல்லாம் துணை ராணுவ படை வரவழைக்கப்பட்டு பாதுகாப்பு அவருடன் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜாதி மதங்களை முன்மொழிந்து வாக்குகளை கேட்கக்கூடாது, பணம் கொடுத்து வாக்குகளை கேட்கக்கூடாது. இது இன்றைய ஜனநாயகத்தை அல்ல, எதிர்கால ஜனநாயகத்தையே பாழாக்கிவிடும் என்கிற ஆழமான கருத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் முன்மொழிந்திருக்கிறோம். இதையடுத்து வரும் வெள்ளிக்கிழமை நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் தேதி அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வரும் 24 தேதி உச்சநீதிமன்றத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வரவுள்ளதால் அதற்கு முன்னதாக தேர்தல் தேதியை அறிவிக்கவும் பிப்ரவரி 2 வாரத்தில் தேர்தல் நடத்தவும் தேர்தல் ஆணையம் பரிசீலித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கொரோனா பரவல் அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலையில் தமிழகத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை தள்ளி வைக்க வேண்டுமென்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு ஓய்வு பெற்ற மருத்துவர் நக்கீரன் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் எஸ் பிரபாகரன் பொறுப்பு தலைமை நீதிபதி அமர்வு முன்பு முறையிட்டார். தற்போதைய சூழ்நிலையில் தேர்தலை நடத்தினால் கொரோனா பாதிப்பு மிக மோசமான நிலையை எட்ட நேரிடும் என்று குறிப்பிட்டவர் இந்த மனுவை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார். இதனை ஏற்றுக்கொண்ட பொறுப்பு தலைமை நீதிபதி வழக்கை வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக தெரிவித்தார். தேர்தல் தொடர்பாக அனைத்துக் கட்சி பிரதிநிதிகளுடன் நடத்தப்பட்ட கூட்டத்தை தொடர்ந்து அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் தேர்தல் நடத்தும் அலுவலர்களுடன் காணொலி வாயிலாக மாநில தேர்தல் ஆணையர் ஆலோசனை நடத்தினார். அப்போது தேர்தலுக்கான ஏற்பாடுகள் உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலின் போது நடைபயணம், பேரணி, பொதுக்கூட்டம் உள்ளிட்டவற்றை நடத்த தடை விதிக்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. 5 மாநில தேர்தலை ஒட்டி இந்திய தேர்தல் ஆணையம் பின்பற்றிய கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளையே பின்பற்ற மாநில தேர்தல் ஆணையம் முடிவு செய்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. தமிழகத்தில் இன்று பூஸ்டர் தடுப்பூசி போடுவதற்காக சிறப்பு முகாம்கள் நடைபெறுகின்றன. கொரோனாவிற்கு எதிராக ஒரே ஆயுதமாக கருதப்படும் தடுப்பூசியை செலுத்தும் பணி நாடு முழுவதும் தீவிரம் அடைந்துள்ளது. முதற்கட்டமாக 2 டோஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ள நிலையில் கடந்த 10 தேதி முதல் நாடு முழுவதும் பூஸ்டர் டோஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது. முதற்கட்டமாக முன்கள பணியாளர்கள், 60 வயதிற்கு மேற்பட்ட இணை நோயாளிகளுக்கு பூஸ்டர் போடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தமிழகம் முழுவதும் 600 இடங்களில் பூஸ்டர் தடுப்பூசி முகாம் நடைபெறுகிறது. சென்னையில் மட்டும் 160 இடங்களில் முகாம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
தமிழ்நாட்டில் தினசரி கொரோனா பாதிப்பு 27,000 நெருங்கியுள்ளது. தமிழ்நாட்டில் 144,816 பேருக்கு நடத்தப்பட்ட பரிசோதனையில் 26,981 பேருக்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் 23,888 பேருக்கு கொரோனா கண்டறியப்பட்ட நிலையில் நேற்று கூடுதலாக 3,093 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுவரை கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 30,14,235 அதிகரித்துள்ளது. கொரோனா தொற்றால் ஒரே நாளில் 35 பேர் உயிரிழந்ததால் பலி எண்ணிக்கை 37,073 உயர்ந்துள்ளது. நோய் தொற்றிலிருந்து ஒரே நாளில் 17,456 பேர் மீண்டுள்ளனர். தற்போது மாநிலம் முழுவதும் 170,661 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக மருத்துவத்துறை தெரிவித்துள்ளது. மாவட்டங்களை பொறுத்தவரையில் தலைநகர் சென்னையில் 8,007 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. கோவையில் 3,082 பேரும், செங்கல்பட்டில் 2,194 பேரும், கன்னியாகுமரியில் 1,008 பேரும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். திருவள்ளூரில் 914 பேருக்கும், ஈரோட்டில் 906 பேருக்கும் வைரஸ் உறுதி செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் மட்டும் 12 பேர் கொரோனாவால் உயிரிழந்துள்ளனர். பருத்தி மற்றும் நூல் விலை உயர்வை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் பியூஷ் கோயலை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அமைச்சர் பியூஷ் கோயலுக்கு எழுதியுள்ள கடிதத்தில், ஏற்கனவே தான் எழுதிய கடிதத்தில் பருத்திக்கு விதிக்கப்படும் 11% இறக்குமதி வரியை நீக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்ததாக முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். உச்சபட்ச பருத்தி கொள்முதல் காலங்களான டிசம்பர் முதல் மார்ச் வரை 5% வட்டி மானியத்தை நூற்பாலைகளுக்கு விரிவுபடுத்த வேண்டும் என்றும் தான் முன்பே கோரிக்கை வைத்ததையும் நினைவுபடுத்தியுள்ளார். மத்திய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் நூல் விலையேற்றத்தில் எந்த மாற்றமும் இல்லை என வேதனை தெரிவிக்கும் பின்னலாடை உற்பத்தியாளர்கள் போராட்டத்தில் இறங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வரும் 21 மாநிலம் முழுவதும் விசைத்தறி மற்றும் பின்னலாடை உற்பத்தியாளர்கள் உண்ணாவிரதம் போராட்டம் நடத்தவிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர், இந்த விவகாரத்தில் மத்திய அரசு தலையிட்டு நடவடிக்கை எடுக்காவிடில் ஏராளமான விசைத்தறிகள், ஆடை மற்றும் ஜவுளி உற்பத்தி தொழில்கள் இயங்குவதே சாத்தியமற்றதாகிவிடும் என்றும் கவலை தெரிவித்துள்ளார். கச்சத்தீவு அருகே இலங்கை ரோந்து கப்பல் மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதனால் தமிழக மீனவர்களின் படகு பாதிக்கப்பட்டிருப்பதோடு 5 மீனவர்களும் பாதிப்பு சந்தித்திருக்கிறார்கள். தற்போது இந்த 5 மீனவர்களும் மீட்கப்பட்டு கரைக்கு கொண்டுவரப்பட்டிருக்கிறார்கள். இந்நிலையில் அந்த சேதமடைந்த படகில் இருந்த மீனவர்களை சக மீனவர்கள் காப்பாற்றியிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட மீனவர்கள் தற்பொழுது கரை திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். இலங்கையின் ரோந்து கப்பல் கச்சத்தீவு அருகே மோதியதில் தமிழக மீனவர்களின் படகு சேதமடைந்திருப்பதாக தற்போதைய அண்மைச் செய்தி கிடைத்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வீரகுமாரிடம் கேட்கலாம். வீரகுமார், இப்போ இலங்கையோட ரோந்து கப்பல் மோதி வந்து தமிழக மீனவர்களோட படகு சேதமடைந்திருக்கிறது, பாதிப்பு எந்த அளவில் இருக்கிறது? அதாவது காயத்ரி, நேற்று கடலுக்கு சென்ற ராமேஸ்வர மீனவர்கள் சுமார் 800 மேற்பட்ட படகுகள் மூலம் கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற நிலையில் நேற்று மீன் குடித்துக் கொண்டிருந்தவர் இன்று அதிகாலை வந்து நடுக்கடலில் வந்து ராமேஸ்வரம் படகு மீது இலங்கை கடற்படை ரோந்து கப்பல் மோதி விபத்துக்குள்ளானது. இது படகு முழுமையாக சேதமடைந்து கடலில் மூழ்கியது. இதில் அந்த படகில் 5 மீனவர்கள் உயிருக்கு போராடிய நிலையில் வந்து சக மீனவர்கள், அதாவது அருகில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த சக மீனவர்கள் அவர்களை பத்திரமாக மீட்டு கடலுக்கு கரைக்கு கொண்டு வந்தனர். அந்த படகின் மதிப்பு சுமார் வந்து 35 லட்சத்திலிருந்து 45 லட்சம் என இருக்கும் என வந்து கூறப்படுகிறது. கடந்த சில நாட்களாகவே இலங்கை கடற்படையினர் வந்து இந்திய மீனவர்கள் மீது தொடர்ந்து தாக்குதல் மற்றும் சிறைபிடிப்பு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இப்ப தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில்
இன்று நேற்று இன்று அதிகாலை நடந்த சம்பவம் வந்து மீனவர்களை பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது. தமிழக மீனவர்கள் சிறைபிடிப்பு சம்பந்தமாக இன்று காலை சரியாக 11 மணி அளவில் முதலமைச்சர் வடம் ராமேஸ்வரம் மீனவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய சூழ்நிலையில் தற்போது இந்த தாக்குதல் வந்து நடைபெற்றது பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி வருவதாக கூறப்படுகிறது மீனவர்களிடையே. நன்றி வீரகுமார், தகவல்களை இணைந்து வழங்கியமைக்காக.